இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிளம்பியாச்சு. இங்கேருந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 30 கிலோமீட்டர்ஸ் வரும். நம்ம இப்போ எதுக்காக அங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, RX 100 135 அந்த மாதிரி வண்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா காப்பரில் கோர் வந்து செஞ்சுருக்குறோம். இப்போ அதை வந்து செக் பண்ணி பார்க்கணும். சரி, பீட் எந்த அளவுக்கு வருது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து செக் பண்ணி பார்க்குறதுக்காக தான் போயிட்டுருக்குறோம். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்டுகிட்ட RX 135 5 ஸ்பீட் இருக்குது. ஸோ நம்ம இப்போ அங்கே போய் தான் செக் பண்ணி பார்க்க போகிறோம். காப்பர் கோர் இருக்குது, அது போக நார்மல் கோர் இருக்குது. ஸோ எல்லாத்தையுமே நம்ம வந்து போட்டு செக் பண்ணி பார்த்துட்டு அது எப்படி இருக்குது, என்ன ப்ரைஸ் வருது, எந்த அளவுக்கு குவாலிட்டியில் இருக்குது, ஒரிஜினாலிட்டிக்கே கம்பேர் பண்ணும்போது, அந்த மாதிரி எல்லாமே வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதனால தான் வந்து இப்போ இவ்வளோ காலையிலேயே, மணி வந்து 6:30 ஆச்சு. ஸோ இவ்வளோ காலையிலேயே கிளம்பி போயிட்டுருக்குறோம். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா விலாகிங் மட்டும் இல்லை, நம்ம வந்து மெக்கானிக்கல் விஷயங்கள், அதாவது என்னென்ன கம்ப்ளைண்ட் வருது, என்னென்ன பண்ணலாம், நீங்கள் எப்படி ரெடி பண்ணலாம் ஈஸியாக, ஸோ அந்த மாதிரி எல்லாமே சம்மந்தமான எல்லா வீடியோவுமே போடுறோம். ஸோ அது கூட தான் அப்படியே வந்து கண்டினியூவாக இப்போது விலாகிங்கும் சேர்ந்து பண்ணிகிட்ருக்குறோம். ஸோ மறக்காமல் அவங்க சப்போர்ட்டை கொடுங்க. லாஸ்ட் வீடியோ விலாகிங் வீடியோவுக்கு நல்ல ஒரு சப்போர்ட் கிடச்சிருக்குது. ஸோ அதே மாதிரி சப்போர்ட் மறுபடியும் கிடைக்கும் நம்புகிறேன். ஓகே காய்ஸ், நான் வந்து இப்போ அங்கே ரீச் ஆகிட்டு அதுக்கப்புறம் அப்படியே உங்களுக்கு நான் கண்டினியூ பண்ணுறேன். ஸோ ஏன்னா இந்த வீடியோ வந்து லாகிங்காக இருக்க போகிறதில்ல. ஸோ உங்களுக்கு வந்து RX 100 பொறுத்தளவில் எப்படி இருக்கும், அதாவது கோர்னா என்ன, நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் கோர்லாம், என்னென்ன மெத்தடெல்லாம் கோர் இருக்குது அப்படிங்கிறத காமிக்கணுன்ற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் இந்த வீடியோ. ஸோ அதனால் RX 100 லவர்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு வந்து ஒரு லைக் கொடுங்க. ஓகே காய்ஸ், நான் வந்து அங்கே ரீச் ஆகிட்டு அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுறேன். அப்படியே இருக்கும்னு பார்த்தீங்கன்னா RX 100 வந்து கோர் தனியாக செஞ்சுருக்குறோம், பிராஸில், அப்புறம் நார்மல் கோர், ஒரிஜினாலிட்டி கோர் இதெல்லாம் வந்து பண்ணியிருக்கிறோம். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா வண்டியில் போட்டு செக் பண்ணி காமிக்கிறதுக்காக தான் வந்திருக்கிறோம். இப்போ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 3 கோர் இருக்குது, அது வந்து போடும்போது எவ்வளோ சவுண்டு மாறுது அப்படிங்கிறத டீட்டெயிலெலாம் வந்து உங்களுக்கு காட்டுறோம். அதுக்கப்புறம் வந்து எப்படி நாங்கள் வெல்டிங் வச்சு ரெடி பண்ணியிருக்கோம் கோர் அப்படிங்கிறதையும் காட்டுறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோர் எப்படி இருக்குது, என்ன மெத்தடில் நாங்கள் செஞ்சுருக்கோம் அப்படிங்கிறத காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா இதில் வந்து இதுதான் வந்து ஒரிஜினல் கோர். ஸோ வந்து இந்த மாதிரி தான் கோர் வரும். இதில் வந்து இதுதான் ஒரிஜினல் கோர். பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து நம்ம கட் பண்ணி இதை வந்து வெல்டிங் வச்சுருக்குறோம். இது வந்து தகர பைப்பு, திக்னஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ இந்த பீஸை வந்து இதுலேருந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு தான் நம்ம இதை வச்சு வெல்டிங் வச்சுருக்குறோம். இதே மெத்தடில் தான் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 3 பீஸ் ரெடி பண்ணி வச்சுருக்குறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து திக்னஸ் கம்மியாக இருக்கும், இன்னொன்று வந்து திக்னஸ் அதிகமாக இருக்கும், அதுக்கப்புறம் 3வதா வந்து பார்த்தீங்கன்னா பிராஸில் இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 கிராம் அந்த மாதிரி இருக்கும், இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 200 கிராம்ஸ் அந்த மாதிரி வெயிட் வரும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து திக்னஸ் வந்து நல்லாவே ஜாஸ்தியாக இருக்கும், இது வந்து காற்று மாதிரி இருக்கும், இது வந்து கொஞ்சம் ஹெவியாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் 3வதா பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்பெஷலாக வர்றது இதுதான் வந்து பிராஸ் கோர். ஸோ இது போடும்போது வந்து உங்களுக்கு ஹீட் ஆகும்போது பயங்கரமான பீட்டு கிடைக்கும். ஸோ 100க்கு தான் பீட்டு கொண்டு வர முடியுங்கிறது கிடையாது. 135 இருக்கட்டும், 135 ஃபைவ் ஸ்பீடு, RX Z எல்லா வண்டிக்குமே வந்து நீங்கள் பர்ஃபெக்டாக வந்து பீட்டு கொண்டு வரலாம். பீட்டு கொண்டு வரணும் அப்படின்னீங்கன்னா இந்த மாதிரி பிராஸில் கோர் போட்டிங்கன்னா கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா ரேட்டு கொஞ்சம் ஜாஸ்தியாக வரும், பட் இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெஸ்ட்டானதாக வேணும் எனக்கு, வந்து பீட்டு கண்டிப்பாக வேணும், சவுண்டு வந்து நல்லா இருக்கணும், ஓப்பன் கோர் மாதிரி சவுண்டு வரணும் அப்படிங்கிறவங்களுக்கு வந்து இந்த பிராஸ் கோர் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ வந்து நான் இதை போட்டு செக் பண்ணி காட்டுறேன், நீங்கள் வந்து எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ ஒவ்வொரு கோரையுமே போட்டு நாங்கள் ஓட்டியே காட்டுறோம். இப்போ 3 விதமான கோர் கையில் இருக்குது, பார்த்துருப்பீங்க.
ஸோ இந்த மூணு விதமான குறையுமே வந்து நாங்கள் வந்து ஓட்டி செக் பண்ணி காட்டுறோம். வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மாட்டுற கோர் வந்து பார்த்தீங்கன்னா திக்னஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ இந்த கோரோட சவுண்ட் பீட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். இப்போ வந்து இந்த ஸ்டார்ட் பார்த்தீங்கன்னா இந்த தகரத்தோட இது திக்னஸ் வந்து கம்மியாக இருக்கிற கோர் வந்து பார்த்தீங்கன்னா சவுண்ட் வந்து ரொம்பவே கம்மியாக தான் இருந்துச்சு. இந்த மாதிரி தான் வரும் இந்த திக்னஸ் வந்து கம்மியான கோர் போட்டிங்கன்னா. இப்போ வந்து போடுறது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திக்னஸ் அதிகமான கோர். இது வந்து கொஞ்சம் குவாலிட்டியாகவும் இருக்கும், பெஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ இதோட பீட் எப்படி இருக்குதுன்னு நாங்கள் ஓட்டியே காமிக்கிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா திக்னஸ் வந்து அதிகமாக இருக்கிற கோர். ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போ வந்து பார்த்துருப்பீங்க எந்த அளவுக்கு சவுண்ட் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். எனக்கு வந்து இது மைக்ரோஃபோன்லாம் அந்தளவுக்கு ரெக்கார்ட் ஆகலை, அதனால் மொபைலோட இதில் தான் எடுத்துட்டுருக்கிறேன். வண்டியோட பவரையும் சவுண்டையும் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்ட்டு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோர் தான், பிராஸில் உள்ள கோர். இதை தான் நம்ம போட்டு செக் பண்ண போகிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிராஸ் கோர் வந்து போட போகிறோம். கொஞ்சம் மாட்டு பண்ணுங்கள். ஸோ ஆர்எக்ஸ் லவர் எல்லாத்துக்குமே வந்து சவுண்டு வேணும் அப்படின்னு தான் ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அதனால் இந்த வண்டியோட பீட்டு, இப்போ இந்த கோரோட பீட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போது பிராஸ் கோர் மாட்டியாச்சு, இப்போ வந்து இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சவுண்டு பார்த்தீங்கன்னா வண்டி எங்கேயோ போயிடுச்சு, இங்கே வரைக்கும் காதே கிழிக்குது, அந்த அளவுக்கு சவுண்ட் பீட் சரியான சவுண்டாக இருக்குது. நீங்களே பார்த்துருப்பீங்க இப்போ அந்த சவுண்டு எப்படி இருக்குதுன்ட்டு. இப்போ வண்டியை ரிட்டர்ன் கொண்டு வருவோம் பாருங்கள். சான்ஸே இல்லை. ஸோ ஆர்எக்ஸ் லவர்ஸ் நீங்கள் நிறைய பேர் கண்டிப்பாக இந்த வீடியோவை பார்ப்பீங்க. ஸோ பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா கண்டிப்பாக மறக்காமல் இந்த சவுண்டுக்காகவே ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு வந்து இந்த கோர் வேணும் அப்படின்னா மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த ஆர்எக்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 100 தான் இல்லை, 100, 135 ஆர்எக்ஸு எல்லா வண்டிக்குமே வந்து நம்ம இந்த கோரை வந்து ஆல்டர் பண்ணி போடலாம். ஸோ இந்த கோரோட சவுண்டு வந்து எந்த அளவுக்கு இருந்துச்சு அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்காக வந்து நம்ம வந்து நாம் இருக்கிற இடத்துலேருந்து 30 கிலோமீட்டர் நம்ம ஃப்ரெண்டோட ஒர்க் ஷாப்புக்கு வந்தேன். ஸோ அவர்கிட்ட தான் வந்து இந்த வண்டி இருக்குது. இந்த வண்டியை வச்சு நம்ம வந்து ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கிறோம், கோரோட சவுண்டு வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிச்சிருக்கிறோம் ஆல்ரெடி. அது வந்து எல்லாமே வந்து தகரத்தில் உள்ள கோர். ஸோ இப்போ தான் வந்து பிராஸ் கோர் ரெடி பண்ணியிருக்கிறோம். ஸோ அதனால தான் அந்த பீட்டை வந்து உங்களுக்கு எடுத்து காமிக்கணும் அப்படிங்கிறதுனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்தது. ஸோ நம்ம ஃப்ரெண்டு யாருன்னு பார்த்தீங்கன்னா இவர் தான் நம்ம ஃப்ரெண்டு ஐசல் வச்சு. ஸோ இவரோட வண்டி வச்சு தான் நம்ம வந்து செக் பண்ணி பார்த்துருக்குறோம். ஸோ இனிமேல் அதிகமாக வந்து இவர் வண்டியை வச்சு தான் நம்ம வந்து இன்னும் நிறையா ஃபோர்க் ஹைட் பண்ணுறது. ஸோ அந்த மாதிரி சிலிண்டர் வந்து என்னமாச்சு போர்ட்டிங் பவர் பண்ணுறது எப்படி, கிளச் பவர் பண்ணுறது எப்படி, அந்த மாதிரி வீடியோஸ்லாம் இனிமேல் தான் அடுத்தடுத்து வந்து போஸ்ட் பண்ணலாம் அப்படின்ட்டுருக்குறோம்.